என்னருமை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பின்னால் எங்களுடைய விநியோக சங்கத்தில் நாங்கள் உங்களை சந்தித்ததுக்கு பிறகு நான் பத்திரிகையாளர்களை ஊடகத்துறை நண்பர்களை இந்த கொரோனா காலத்திலே சந்திக்கவில்லை. அதனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறேன். இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும், இந்திய திருநாடு நல்லா இருக்கணும், இந்திய மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய தாய் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களிடத்தில் பேசுகின்றேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7 மாதமாக திரையரங்குகள் மூடி கிடக்குது. இதில் வர 15ஆம் தேதி திரையரங்குகளை சில நிபந்தனைகளோடு திறக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடை பொறுத்தவரையில் 22ஆம் தேதி மால்கள் இல்லாமல் தனி திரையரங்குகள் திறக்கப்படுமா என்ற ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற காரணம், இந்த திரையரங்குகளை திறக்கினா கிட்டத்தட்ட 50% ஆடியன்ஸ் தான் உள்ளே விடணும். அப்புறமா உள்ளே வந்து அதே மாதிரி எந்த இதில் வந்து கேன்டீனில் எந்த பொருளும் விற்கக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, நிறையா நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. இந்த கட்டத்தில் திரையரங்குகளை கஷ்டப்பட்டு திறக்கிறதுனா, ஏற்கனவே 7 மாதமாக மூடி கிடக்கல எங்களோட திரை உலகம். அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் ஒருத்தர் அவங்க இவங்க எங்களுடைய தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், விநியோகர்களாக இருக்கட்டும், திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முடங்கி போனதில் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் 22ஆம் தேதி தியேட்டர் திறக்குமா, திறக்கிறதுல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது, இவ்வளோ பிரச்சனையோடு திறக்கிறாங்க என்னென்னா, பிகாஸ் ஆஃப் த கோவிட் 19, in this corona period not only the central government but also the state government, they are insisting to allow only 50% of the audience in the theater. In the audience side, suppose if a person take ticket for 100 rupees, in that we have to pay 12% GST, I mean 12 rupees as tax for the central government. Like that, 8%, I mean 8% LBT, I mean 8 rupees for the state government we have to pay. So that 12% for the GST, 8% for the local body tax. So that in this situation, because of this situation, I want to request the Honorable Prime Minister of India to cancel or remove the GST tax. He should save our Indian film industry, because our condition, our status is like the waterless lotus. அதாவது நான் தமிழில் பேசுகிறேன் சார். இந்த கருத்து இன்றைக்கு வந்து டெல்லிக்கு பிரதம மந்திரிக்கு போய் சேர வேண்டும். இந்திய அளவில் இன்றைக்கி 50% மக்கள் மட்டும்தான் திரையரங்குகளுக்கு பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, 50% தான் உள்ளே விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போடுறாங்க. இன்றைக்கி திரையரங்காரங்க 50% அப்படிங்க ஒரு 60 விடலாமா, 70 விடலாமாலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இது போய் அங்கே இட் ஷுட் ரீச் த டெல்லி, த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தொட்டிலே ஐ ஹவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ் இந்த இனிஷியல் ஸ்டேஜ், ஐ ஹவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஏன்னா அது அங்கே போய் சேரணும். ஏங்க 50% தான் உடனே சொல்லும்போது எங்களோட நிலைமை, நாங்களே கொரோனா காலத்தில் இதுக்கு சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த 12% இந்த ஜிஎஸ்டி டாக்ஸை பிரதமர் மோடி ஐயா அதை வந்து எடுத்து கொடுத்தாருன்னா எங்களோட இண்டஸ்ட்ரி வாழும். அதனால தான் எங்களோட நிலைமை இன்னைக்கு ஒரு தண்ணி இல்லாத தாமரை மாதிரி எங்களுடைய திரையுலகம் வாடிக்கொண்டிருக்கிறது என்ற கோரிக்கை அவரிடம் வைக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டிலே இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஆந்திராவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, மற்ற மாநிலங்கள் தான் 2 வரி கிடையாது, அங்கெல்லாம் லோக்கல் பாடி டாக்ஸே இல்லை, ஒன்லி ஜிஎஸ்டி இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு நாங்கள் 12% ஜிஎஸ்டியும் கட்டி 8% இந்த லோக்கல் பாடி வரியை கட்டணும், அதை நீக்கி கொடுங்கன்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன், இன்னும் வலியுறுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி துணை முதல்வரிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றேன், செய்தித்துறை அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றேன், உள்ளாட்சித்துறை மந்திரியிடமும் இந்த கோரிக்கையை வைத்து எங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு இதை நீங்கள்
எப்படியாவது இந்த லோக்கல் பாடினா திரையரங்கு திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் பாடி டாக்ஸ் இல்லைனா தான் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது மூச்சு விட முடியுங்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு இந்த கோரிக்கையை தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த அரசுக்கு இன்னொரு கோரிக்கை, 7 மாதமாக திரையரங்குகள் மூடி இருக்கு. இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டால் திரையரங்குகளோட லைசன்ஸு, நானும் ஒரு திரையரங்கு உரிமையாளர் என்ற காரணத்தால் என்ன வேலூரில் எனக்கு திரையரங்கம் இருக்கிறது, சிலம்பு திரையரங்கம், குரல் திரைப்பட அரங்கம் என்று இருக்கின்ற காரணத்தால் எனக்கு சில கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். கர்நாடகாவில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை தியேட்டர் வந்து ரினியூ பண்ண, அந்த லைசன்ஸை சி ஃபார்ம் ரினியூ பண்ணால் போகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் 1 ஆண்டுக்கு ஒரு முறை ரினியூ பண்ணணும்னு சட்டம் வச்சுருக்காங்க, அதே மாற்றி கொடுங்க, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் திரையரங்கல் மார்ச் மாதத்துலேருந்து 7 மாதமாக மூடி கிடக்குது. அப்போ இப்போ திறக்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாக கட்டணங்கள்லாம் நாங்கள் ஒரு பெரிய செலவு பண்ணாமல் ஏற்கனவே சினிமா தியேட்டர்லாம் மூடி இருக்கலாம், அவ்வளோ கஷ்டம். இந்த திரையரங்களுக்கு திரும்ப கட்டணம்லாம் செலுத்தாமல் எங்களோட சீஃபார்மை லைசன்ஸை தமிழக அரசு புதுப்பித்து தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலம் வைக்க விரும்புகின்றோம். அடுத்தது இன்னொன்று, இந்த விபிஎஃப் அந்த வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ என்பதை, அந்த வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ என்பது கிட்டத்தட்ட 15 வருஷமாக தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் இந்த திரை அந்த கியூபுக்கும் யூஎஃப்ஓக்கும் பிஹெச்டிக்கும் ஸ்கிராபிலுக்கும் பலதரப்பட்ட அவர்களுக்கு நாங்கள் இந்த இதை என்னைக்கு வந்து அனலாகில் இருந்தது டிஜிட்டலாக மாறுறதுலேருந்து 15 வருட காலமாக நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அனலாகிலேருந்து டிஜிட்டலாக மாறுறதுக்கு திரையரங்களுக்கு நாங்கள் ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு கட்டினோம். கடந்த 2 ஆண்டுகளாக உலக நாடுகளில் வெளிநாடுகளில் இந்த விபிஎஃப் சார்ஜ் த வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ அதாவது மெய் நிகர் பிரதி கட்டணம், இந்த கட்டணத்தை இப்போ கட்ட வேணான்னு அவங்கெல்லாம் ஃபாரினில் யாரும் கட்டல, ஆனால் இந்தியாவில் மட்டும் இந்த நிலைமை தொடருது. இந்திய அளவில் நான் பேசுகிறேன், ஏன் நாங்கள் இங்கே மட்டும் நாங்கள் கட்டணுறது இன்னைக்கு கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே சினிமா கஷ்டம், இதில் கொரோனா பீரியடு, எப்படி எங்களால் கட்ட முடியும்? அதனால் இந்த விபிஎஃப் கட்டணம் என்பது நீங்கள் திரையரங்கு உரிமையாளர், இப்போ நான் திரையரங்கு உரிமையாளருங்கிற காரணத்தால் ஒரு கோரிக்கை வைத்தேன் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு. எங்களுடைய விநியோகஸ்தர் சங்கத்தின் சார்பாக நான் மன்னன் போன்றவர்கள் நாங்கள் கூடி எங்களுடைய செங்கல்பட்டு விநியோகஸ்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து ஒரு கோரிக்கை வச்சோம், இந்த விபிஎஃப் சார்ஜு வெளிநாட்டில் எங்கேயும் வாங்கலை தமிழ்நாட்டில் வேணாம், கொஞ்சம் ஏதோ யோஜனை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டாக்கா நீங்கள் வந்து ஒரு இது பண்ண, நாங்கள் வந்து அவங்கள திரையரங்கில் படங்கள்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், வெளியிட மாட்டோம் அப்படின்லாம் நான் சொல்ல, இது எங்களோட கோரிக்கை. இன்னைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதில் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு திரையரங்கம் என்று சொன்னால் நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து இதுவரை அவர்கள் சரியான பதிலை கொடுக்காத காரணத்தால் அதுக்கு அடுத்தும் ஒரு மூவ் பண்ணேன் கலெக்டருக்கு, அத்தனை கலெக்டருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு, எங்களோட செங்கல்பட்டு அசோசியேஷன்லேருந்து, அதே மாதிரி குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு, தலைமைச் செயலகத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு திரையரங்கத்துக்கு சி ஃபார்ம் லைசன்ஸ் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா அவர்கள் அங்கே ப்ரொஜெக்டர் வைத்து, பல கண்டிஷன் அதில் ப்ரொஜெக்டர் வச்சிருக்கணும், ஆப்ரேட்டர் வச்சிருக்கணும். அந்த ப்ரொஜெக்டர் என்பது இப்பொழுது டிஜிட்டலாக மாறிவிட்டது. அந்த டிஜிட்டலாக மாறின கூட அந்த ப்ரொஜெக்டருடைய அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது, அதை தவணை முறையில் வாங்கணும், இல்லை காசு கொடுத்து வாங்கணும், எப்படியோ இது பண்ணுறது திரையரங்கு உரிமையின் திரையரங்க உரிமையாளர்களுடைய கடமை. ஆனால் இத்தனை காலமாக நாங்கள் அந்த அனலாகிலேருந்து டிஜிட்டலாக மாறுறதுக்கு விபிஎஃப் சார்ஜ் இத்தனை வருஷம் கட்டிட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கட்டிட்டோம், நாங்கள் தயாரிப்பாளர் கட்டிட்டோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை முடியாது. ஒரு திரையரங்கன்னா என்ன? ப்ரொஜெக்டர் நீங்கள் வச்சுக்கிட்டால் தான் அது திரையரங்கம், ப்ரொஜெக்டர் இல்லைன்னா அது வெறும் சாதாரண குடோன். அப்போ திரையரங்கத்தில் ப்ரொஜெக்டர் வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. உடனே நீங்கள் அந்த காலத்தில் பிரிண்ட் போட்டால் 50,000 ரூபாய்க்கு நீங்கள் பிரிண்ட் போட்டிங்களே, இப்போ என்னன்னு கேட்குறாங்க. நானும் டிஸ்ட்ரிபியூட்ரு, ஒரு படத்துக்கு மன்னனும் டிஸ்ட்ரிபியூட்ரு, நாங்கள் ஒரு படத்துக்கு 50,000 ரூபாய்க்கு அந்த காலத்தில் பிரிண்ட் போட்டால் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு குறிப்பாக குறைந்தபட்சம் 100 சென்டர் ஓட்டுவோம். அப்போ ஒரு பிரிண்டோடைய காஸ்ட்டு வந்து ஒரு சென்டருக்கு எங்களுக்கு 500 ரூபா தான் அடக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு விநியோகஸ்தரம், எனக்கு திரைப்பட தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக இவ்வளவு கஷ்டமும் இருக்கிறதுனால நான் நிச்சயமாக இன்றைக்கு இந்த விபிஎஃப் கட்டணம் வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ கட்டாட்டா தான் சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன படங்கள் அத்தனை எடுத்து அப்படியே கிடக்குது, திரையரங்கத்தில் போய் ரிலீஸ் பண்ண முடியல. திரையரங்கத்துக்கு ரிலீஸ் பண்ணணும்னா அங்கே போனாக்கா ஒரு சின்ன படங்கள் 40% தான் கொடுப்பாங்க. அந்த 40% கொடுத்தாக்கா என்ன ஷேர் வரும்?
அந்த 40% ஷேர்ல நாங்க வந்து இன்னைக்கு வந்து கியூபுக்கு பணம் கட்டணும், யுஎஃப்ஓக்கு பணம் கட்ட கிட்ட 10,000 8,000 போனா என்ன ஷேர் கிடைக்கும்? ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன ஷேர் கிடைக்கும்? ஒரு தயாரிப்பாளருக்கு. அதனால இந்த விபிஎஃப் கட்டணத்தை நாங்கள் திரையரங்குகளை கூட நீங்கள் இது பண்ணணும்னு சொல்ல, கியூப் கிட்ட பேசுங்க, யுஎஃப்ஓட்ட பேசுங்க, எல்லார்ட்டையும் பேசுங்க. இத்தனை வருஷம் பணம் கட்டியாச்சு, சில பேருக்கு ப்ரொஜெக்டர் சொந்தமாக ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தயாரிப்பாளர்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால் கட்டக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு திரையரங்கு உரிமையாளர்கள், நீங்கள் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய விநியோக திரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வச்சேன். இன்னைக்கும் அதையே நான் திரும்ப வலியுறுத்துறேன். திரையரங்கல் திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சினிமா என்பது ஒரு படம், ஒரு இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு படம் என்பது ஒரு படகு போல, படத்தை ஒரு தயாரிப்பாளர் அந்த படகை தயாரித்தால்தான் அந்த படகு எங்க அதை ஓட்டுறதுக்கு விநியோகர்ன்ற படகு ஓட்டி தேவை. ஆனால் இந்த படகு பயணம் செய்வதற்கு தண்ணீர், கடல் என்ற அந்த தண்ணீர் தேவை, அதுதான் இந்த திரையரங்குகள். ஆக ஒரு படகு மாறி, ஒரு படகோட்டி மாறி, அதை பயணம் செய்யக்கூடிய நீர் மாறி, இந்த முத்தரப்பும் இல்லாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் நான் பேச தயாரல்ல. இந்த திரையரங்கு உரிமையாளரிடம் பேசி இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்காக, சின்னப்பட தயாரிப்புக்காக, சின்ன விநியோகர்களுக்காக இதை பேசணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனையை எடுத்து பேசுகிறேன். அதனால் திரையுலகத்தில் எவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது, இவ்வளவு பிரச்சனைகளை எடுத்து பேசணும். என்னால் பேச முடிந்த அளவுக்கு எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட விநியோக சங்கத்தின் சார்பாக எவ்வளவு பேச முடியுமோ பேசி கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகம் ரொம்ப இதில் இருக்குது. பாருங்கள், நடிகர் சங்கத்தில் தேர்தல் நடந்து தேர்தல் கூட அறிவிக்க முடியாது நில. இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இது வரைக்கும் இல்லாத, வரலாறுல இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாருங்கள். ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம், இன்றைக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பிரிந்து சென்று நடப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நம்முடைய என்னுடைய மரியாதைக்கும் என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் உரிய அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அங்கே அவருடைய சீரிய தலைமையை ஏற்கிறோம் என்று சொல்லி பிரிந்து விட்டார்கள். வருந்தத்தக்க விஷயம் என்றாலும் என்ன காரணம், அது நடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்குன்னா இதை சில பேர் கிடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக மாற்றிட்டாங்களே. இது கிடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கக்கூடாது. இது ஒரு துடிப்போடு துடுப்போடு ஒரு பிடிப்போடு இந்த தயாரிப்பாளர் சங்கம் நிமிர்ந்து நிற்கணும். இது ஏன்னு கேட்டால் இது என்னோடய தாய் சங்கம். ஏன்னா நான் சினிமா உலகத்தை சாதாரணமாக வந்த எனக்கு, சாதாரணமாக வந்த என்னை அரவணைச்சு இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னால், என்னுடைய தமிழ் திரையுலகம், என்னுடைய தமிழ் திரைப்பட ரசிகர்கள், என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் என்பது எனக்கு தாய் வீடு மாதிரி. அந்த தாய் வீடு வந்து நல்லா இருக்கணும். நான் போன தர தேர்தல் நடந்த கூட அந்த அப்போ நான் நிற்க மாட்டேன், நான் நிற்க விரும்பலை. ஏன்னா இதை விட தமிழ்நாட்டு அரசியலே பெட்ரு. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இவ்வளோ பாலிட்டிக்ஸா அப்படின்னு நான் போன தர ஒதுங்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரோட சங்கத்தை நினச்சா, இப்போ விபிஎஃப் பிரச்சனை யார் பேசுவா, லோக்கல் பாடி டாக்ஸ் எங்களுக்கு வேணாம் யார் பேசுவா, ஜிஎஸ்டி வேணாங்கிறதுக்காக நான் சேம்பர் வாசலில் போய் போகிறேன்னு சார். அதே மாதிரி எங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து 10% விநியோகருக்கு பிடிக்கணும்னு நான் போகிறான்னே. ஏன் போகிறான்னே? ஏன்னா அதாவது டேர்ன் ஓவருக்கு எதுக்கு நாங்கள் வந்து டிடிஎஸ் கட்டணும்? ப்ராஃபிட் அண்ட் ஷேருக்கு மட்டும்தான் டிடிஎஸ் கட்டணும். நாங்கள் இதுக்கு டேர்ன் ஓவருக்கு கட்டணும் என்று இந்திய அளவில் குரல் கொடுத்தேன். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்திய அளவில் போய் அது எதிரொலிச்சுது. அதனால தான் மத்திய அமைச்சரிடம் எடுத்து சொன்னதற்கு பிறகு அந்த 10% டிடிஎஸ்ஐ 2% கட்டணம் போருண்டாங்க. அதே மாதிரி திரையரங்கு உரிமையாளர்களோட கூட்டம் கூட்டப்பட்டப்போ, தென்னகம் புறக்கணிக்கப்பட்ட போது, எங்களுடைய தென்னகத்தில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே, கேரளாவிலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே நாங்கள் வருடத்துக்கு 800 படங்கள் வெளியிடுகிறோம், எங்களுடைய தென்னகத்தை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டவுடன் டெல்லியிலேருந்து உடனே பதிலளித்தாங்க, யாரை கூப்பிடணும் சாரி, யாரை கூப்பிடணும், திரையரங்கு உரிமையாளர் கூப்பிடுங்க, எங்களுடைய சேம்பரை கூப்பிடுங்கன்னு. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கூப்பிட்டாங்க. இப்படியெல்லாம் குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறது என்று சிந்திக்கும்போது, ஒரு வீட்டில் ஒட்டடை பிடிஞ்சால் யாராவது சாதாரணம் அடிச்சிடலாம், இல்லை வெள்ள அடிக்குன்னா வெள்ள அடிச்சிடலாம், ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டடம் ஏன் இன்னைக்கு வீரல் விட்டு அது சிதலமடைஞ்ச நிலையில் விரிசல் விட்டு இருக்குன்னு சொல்லும்போது, அந்த கட்டடம், அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்
பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்கு நம்மளால் அந்த முயற்சியை பண்ண வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. நான் இந்த முதலமைச்சர் அவர்களை சந்தித்து என்னுடைய எங்களுடைய திரைப்பட உலகம் வாழணும்னா இவன் இங்கே வச்ச இதே கோரிக்கை தான். எங்களுக்கு இந்த 8% இந்த லோக்கல் பாடி டாக்ஸ் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அது தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்திலே அவருக்கு அவரோட எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கிறது, அவர் மீது எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கின்றது. ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தமிழனாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அவரிடத்தில் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சு நீங்கள் கேட்குற காரணத்தால் அவர்கிட்ட எனக்கு அந்த ஒரு இது இருக்கிறதுனால அவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இதை பெற்று தந்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய தாக்கம். ஆமாம், நாளையிலேருந்து மனு தாக்கல் சார். இல்லை இல்லை, நான் வந்து இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டிடிஎஸ் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டால் பேசுகிறேன், எல்பிடி டேக்ஸாக பேசுகிறேன், எங்களுடைய இதுக்காக ஓடி விபிஎஃப் சார்ஜ் கட்ட வேணாமல் பேசுகிறேன். இன்னொன்று, ஓடிடி என்ற ஒரு தளம் வந்தவுடன் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, நான் தான் கேட்டேன், ஓடிடியில் நட்சத்திர அந்தஸ்து உள்ளவங்களோட படத்தை, பெரிய சிபார்சு உள்ளவங்களோட படத்தை மட்டுமே வாங்குறீங்களே, சின்ன தயாரிப்பாளர் படத்தை ஏன் வாங்கலைன்னு கேள்வி கேட்டேன் டி ராஜேந்தர். நான் கேட்டேன், தைரியமாக கேட்டேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய விநியோக சங்கத்தில் போட்ட, அதாவது விநியோகஸ்தர் சங்கமும் தமிழ்நாடு விநியோகர்கள் சங்க கூட்டமைப்பும் தொடர்புடையது. இது விநியோக சங்கம், அது விநியோகர்கள் கூட்டமைப்பு. அதில் தலைவராக ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு இருப்போம், அடுத்து வேற தலைவர் வருவாங்க. அந்த கூட்டமைப்பில் ஓடிடியில் போடக்கூடிய படங்களுக்கு சில கண்டிஷன் போட்டப்போ அதை நான் ரொம்ப டீசெண்டாக சொன்னேன். என்ன, அதாவது இது விநியோசர் என்ற இனமே அழிந்துவிடும் போல் இருக்கிறது ஓடிடி என்ற இந்த தளம் வந்த காரணத்தால். ஆனால் ஒன்று, திரையரங்குகள் மூலம் திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய நிலை இருந்தால் அந்த தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். என்ன தப்பு, சினிமா தியேட்டரில் படம் போட்டால் தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கக்கூடிய பணத்தை நாங்கள் பெற முடியும். அவங்க அந்த நான் மட்டும் இல்லை, அந்த விநியோசர்கள் என்ன கேரண்டி, அவங்களுக்கு மட்டும்தானே அவங்க சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் டைரக்டாக ஓடிடியில் தான் படம் போடுறீங்கன்னா உங்களோட விருப்பம். இப்போ என்ன ஊருக்கு போகிறோங்கிறத முடிவு பண்ணிவிட்டு டிக்கெட்டில் தியேட்டரில் இதை நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறோன்னா பேருந்துலையோ ட்ரெயின்லையோ டிக்கெட் எடுக்கணும். அது மாதிரி ஓடிடிக்கு தான் கொடுக்க போகிறீங்களா, ஓடிடி நீங்கள் எடுங்க. ஆனால் நீங்கள் திரையரங்கத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா, இன்றைக்கி கொரோனா காலம், எல்லா காலமும் கொரோனா காலம் இருந்துருமா, இறைவன் நிறால் காலம் மாறும், காட்சிகள் மாறும். சினிமா தியேட்டரில் பெரிய படங்கள்ல பெரிய ஸ்கிரீனில் வண்ணத்திரையில் படம் ரிலீஸ் ஆனாதான் சார் மாசு, வேற பிளாட்ஃபாரத்தில் கிடைக்கலாம் காசு. ஆனால் பெரிய திரையரங்கள் ரிலீஸ் ஆனாதான் பெரிய சில பெரிய நடிகர்களுக்கு கூட மாசு. வண்ணத்திரை வண்ணத்திரை தான், ஏற்கனவே சின்னத்திரை வந்தது, சினிமா உலகம் அழிஞ்சிருச்சா, அது ஒரு வருமானம், அதுக்காக எடுத்து எடுப்ப நம்ம சின்னத்திரையில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், அப்புறமா தான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லலையே. அதே மாதிரி ஓடிடி தயாரிப்பாளர்களுக்கு பயன்படட்டும். ஆனால் பெரிய தானே திரையரங்கள் இத்தனை காலம் நம்மளை வாழ வச்சிருக்கு, சினிமா சினிமா தான் சார், பெரிய திரை தான், வண்ணத்திரை வண்ணத்திரை தான், சின்னத்திரை சின்னத்திரை தான், குறுந்திரை குறுந்திரை தான். ஆனால் திரையரங்கம் என்பது பெருந்திரை, பெரும் பாடுபட்டு எத்தனையோ டைம் என்னென்ன விசிடி வந்தது, அந்த இது வந்தது, யூடியூப் வந்தது, எல்லாத்தையும் மீறி சினிமா நீச்சல் அடித்து திரையரங்கங்கள் நின்று இருக்கு, இப்பையும் நிற்கணும். அந்த திரையரங்கம் மூலம் தானே நான் வந்தேன், நாங்கள் வந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் சார் குரல் கொடுக்குறேன். ஓடிடியில் சின்ன படம்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஏன் வாங்கலை? அப்போ பெரிய நட்சத்திரம் படம் மட்டும் திமிங்கலங்கள் மட்டும்தான் வாழும், சின்ன மீன்கள்லாம் வாழாதா? சின்ன தயாரிப்பாளர்கள் குரல் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன் சார். அதுக்குத்தான் இந்த ப்ரெஸ் மீட் பண்ணேன். நீங்கள் என்னென்னா நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க, வேட்புமனு தராங்க, நாளைக்கு தாக்கலில் தொடங்க போகுது. என்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன், நான் என்ன கேட்குறேன், எங்களுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களாக யாராவது பேசணும், நான் பேசுகிறேன். எங்களுடைய தமிழ் திரைப்பட எங்களுடைய விநியோகஸ்தர்களுக்காக எங்களுடைய இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஏன் எனக்கு சிஃபார்ம் புதுப்பிக்கணும், 3 வருஷத்துக்கு பண்ணி கொடுங்க கேட்குறேன். நான் தமிழ் திரையுலகத்துக்காக டோட்டலாக இந்த முத்தரப்புக்கும் தயாரிப்பாளர் தான் சார் நம்பர் 1, அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர், அவர்கள் இடையில் இருக்கக்கூடிய பாலம், அடுத்தது திரையரங்க உரிமையாளர்கள். இந்த முத்தரப்புக்கும் ஒரு ஒற்றுமையை, அது பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னுடைய ஒரே விருங்க, என்னுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் என்னுடைய தாய் வீடுங்க. அந்த தாய் வீடு என்னை வாழ வச்ச அந்த நல்ல அந்த வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 1303 வாக்குரிமை பெற்ற அந்த உறுப்பினர்கள் கொண்ட சங்கம் நல்லா இருக்கணும் சார்.
அதுக்காக அந்த சங்கம் நல்லா இருக்கணும்னு நீங்க தமிழ் தலைவரை பொறுப்பேற்கணும் சார். அதான் சார் மெயினான விஷயம். இப்போ யாருமே இல்லை சார், இப்போ எல்லாரும் உடச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிற இதுலேயே நீங்க மட்டும்தான் சார் இருக்கீங்க. அதனால நீங்க வந்தால் தான் நல்லா இருக்கும் சார் சங்கம். அதனால நாளைக்கு நாமினேஷன் வாங்கி நீங்க தாக்கல் பண்றீங்க, தலைவரை நிக்கிறீங்க சார். அதான் எங்களோட ஆசை. இல்லை நான் என்ன, ஆனால் பாரம்பரிய மிக்க சங்கத்தை வந்து இன்னைக்கு பிளவுபட்டு கஜானா காலியாகி ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அந்த கஜாவன்லாம் திருப்பி கொண்டு வரணும்னா உங்களை மாதிரி நீங்கள் வந்தால் தான், கரப்படியாத கை வந்தால் தான் சார் நல்லாயிருக்கு. வேறு தலைவர்கள் மாதிரி வந்தோடனே பெரிய நடிகர்களோட கால் சீட்டோ அதை வாங்க போகிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்றுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை சார். சார் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதுனா, நான் ஏற்கனவே விநியோக சங்கத்தின் தலைவராக இருக்கேன். அது விநியோக கூட்டம் என்பது அது கூட ரிலேட்டிவ், அது விட்டுருங்க. விநியோக சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நான் இப்போ நீங்கள் கடந்த முறை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், நீங்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளருக்கு போட்டி போட்டிங்க, அவ்வளோக்கு இதுலேயும் இப்போ இது பண்ணி நீங்கள் தனிப்பட்ட முறையில் 400+ ஓட்டு வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வித்தியாசம் தான் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை திரைப்பட விநியோக சங்கத்திலிருந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் சட்ட திருத்தத்தை அங்கே நான் செய்தேன். அங்கே அதாவது எங்களுடைய நம்முடைய செயற்குழு கூட்டி இங்கே நம்மளுடைய விநியோக சங்கத்தில் இருப்பவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலையும் தேர்தல் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினேன். என்ன நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் போய் நிற்கணும்னு சொல்கிறது, கடந்த முறையே நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தலுக்கு வர விரும்பாத காரணம் இங்கே கூடிய அவ்வளவு பிரச்சனை. சார் இன்றைக்கு உள்ள அசாதாரண சூழ்நிலை அப்படி இருக்கே, சங்கத்தை யார் தூக்கிடுப்பா? நீங்கள் சொன்ன மாதிரி நடப்பு சார் ஐயா நீங்கள் சொல்கிறது இல்லை சார். இப்போ அவரே கூட சார் இப்போ நிற்க சொல்கிறாங்கங்கிறது கரெக்டு சார். இப்போ நிற்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாஸ்க் போட்டுட்டு வந்தேன் ஐயா, வந்தவுடனே இப்போ எங்களுடைய மதிப்புக்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் கொஞ்சம் வாய்ஸ் இது பண்ணாது, நீங்கள் மாஸ்க்கை கைட்டிட்டு பேசினேன். அடுத்தது இப்போ அவங்களோட விருப்பத்துக்காக இப்போ அடுத்தது நான் இங்கிலீஷில் வந்து டெல்லி வரைக்கும் அது போகணும். நான் எப்பயுமே நான் ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன்? அது டெல்லிக்கு போகணுமே, அட்லீஸ்ட் அதை அந்த கிளிப்பிங் வந்து டெல்லிக்கு அனுப்பணும்னு சொல்லக்குள்ளே நான் என்னோடய பிஆர்ஓ சதீஷ்ட்டை சொன்னேன், அதை மட்டும் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் தமிழில் அப்படின்னு சொன்னாங்க. அதை என்ன நான் அதனால தான் பேசினேன். எதுக்கான உங்கள் இப்படி விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான். இன்றைக்கி கொரோனா டைம் சார், ஒரு மாஸ்க் போட்ட வந்து இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பிரஸ்காரங்களை கூடுறோம். அதிலே கொஞ்சம் கூட மற்றவங்களாம் சில பேர் வர முடியல, அவங்களெல்லாம் நான் கூப்பிடலன்னு அவங்களாம் தப்பு எடுத்து கூடாது, என்ன மன்னிச்சிக்கணும், ஏன்னா சூழ்நிலை காரணம். ஆனால் இந்த இப்படி உள்ள சூழ்நிலையில் நான் எப்படி சார் போய் இப்போ வந்து யாரை போய் நான் இப்போ விநியோக சங்கத்தில் இருந்தேன், அத்தனை 500+ ஓட்டில் அவ்வளோ வாக்காளர்களை போய் நேரடியாக சந்தித்து ஓட்டு கேட்டேன். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் எப்படி சார் இன்றைக்கி எல்லோரையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? மாஸ்க்கை போட்டுட்டு அவங்க வந்து வெளியில் வந்து அவங்களுக்கும் வாக்காளர்களுக்கும் கஷ்டம், அவங்களை எப்படி போய் சந்திச்சு எல்லாம் ஓட்டு கேட்க முடியும்? இதெல்லாம் யோசிக்கிறேன். இல்லை சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், இன்றைக்கி உள்ள சூழலில் தான் ஃபோனு மெசேஜ் எல்லாமே இருக்குது சார். அதில் பண் வீடியோ கான்ஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் பேச போகிறோம், அதில் என்ன சார் பிரச்சனை இருக்குது? இப்போ மன்னன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த கட்டத்தில் நின்னே தீரணும் அப்படின்னு. மன்னன் இல்லை, மன்னனை போல பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் அப்போ தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அதாவது விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஏன் திரையரங்க உரிமையாரும் உங்களால் நல்லா பேச முடியும். ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசினாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பேசினாலும் சரி, எல்லா விஷயத்தையும் தெளிவாக பேசுகிறதுனால போல்டாக பேசக்கூடிய நீங்கள் இன்னைக்கு நிற்கணும் அப்படின்னு இவர் மூலமாக பலர் வற்புறுத்துகின்ற காரணத்தால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து நேராக கூட ஓட்டு கேட்கணும்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைனா இதில் பேசுங்க, வாட்ஸ்அப்பில் கால் போட்டு பேசுங்க, எப்படியாவது அப்படியாவது தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இந்த தேர்தல் நிற்க வேண்டும் என்று மன்னன் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நான் என்ன முடிவெடுத்தாலும் உங்களிடத்தில் சொல்லாமல் இவ்வளவு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் அந்த முடிவு எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு பிரச்சனையையும் மீறி இன்றைக்கு நான் உங்களை அழைப்பு விடுத்தேன், உங்களை சந்தித்தேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் என்றால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் உடையத்தில் அதிலிருந்து என்னை விரும்பியவர்கள், என்னுடைய கேரக்டரைசேஷன், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய துணிவான குணம், நான் நேர்மையாக போராடுவேன்ற நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த தயாரிப்பாளர்களின் நலன் கருதி எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அந்த இறைவனுடைய அருள் எனக்கு இறைவன் எனக்கு என்ன முடிவு கொடுத்தாலும் என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் நான் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் படுத்துவன் என்ற காரணத்தால் இன்ஷா அல்லாஹ், ப்ரைஸ் அலாட், அலலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் பராசக்தி சிவசக்தி என்னுடைய அந்த
எல்லாம் வல்ல இறைவனோட அருளால அந்த அந்த அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த இறைவனிடம் வேண்டிக்கொண்டு இந்த தேர்தல் களத்தில் நான் கால் பதிப்பதற்கான முடிவை உங்கள் முன்னிலையில் எடுக்கின்றேன். அது என்ன சார், நான் தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லும்போது நடிகர் சங்கத்துல இருந்து அங்க வந்து போட்டி போட வராங்க, விநியோகஸ்தர் சங்கத்துல இருந்து அங்க போறீங்க, ஒருவேளை அங்க என்ன சார் வருமானம் நிறைய இருக்கும்? எல்லாரும் மெம்பர் தானே பிரதர், எல்லாரும் எல்லா சங்கத்திலும் எல்லாரும் மெம்பரா தான் இருக்கும். அது ஏன் ஆசை, ஒரு சங்கத்துல இருந்து ஒரு ஆசை இல்ல பிரதர், சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு என்ன சினிமா என்ன நிலைமையில இருக்கு பாருங்க, விநியோகஸ்தர் சங்கத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியல, தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு தலைமை இல்ல அப்படிங்கும் போது உடஞ்சி கிடக்குற திருப்பி சேர்க்கறதுக்கு தாங்க பாக்கணும். அதுக்காண்டி எந்த சங்கத்துல இருந்தாங்க வேற ஒரு சங்கத்துல வந்து செயலாளர் பதவியில இருந்த அவர் இங்க தலைமை பொறுப்புக்கு வந்தப்ப அன்றைக்கு என்ன ஏன் எல்லாரும் இது பண்ணல? இன்னொன்று ஒரு ஒரு நிமிஷம், இன்னைக்கு விநியோக சங்கத்திலிருந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக விபிஎஃப் கட்டுறது கஷ்டம்னு திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சிருக்கேன் சார். எங்கேருந்து வச்சேன்? எல்பிடி டேக்ஸ் லோக்கல் பாடி டேக்ஸை தூக்கணுங்கிறதுக்கு போராடுறேன். யாருக்காக போராடுறேன்? டிடிஎஸ் இந்திய அளவில் ஏன் நாங்கள் 10% கட்டணும்னு இந்திய அளவில் தயாரிப்பாளர்களுக்காக போராடுறேன். ஏன் போராடுறேன்? தென்னகத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தை கூப்பிடாம ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு டெல்லிக்கு கேள்வி கேட்கிறேன். யார் கேள்வி கேட்டா? இந்த கேள்வி கேட்கக்கூடிய நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பிரச்சனைக்கு இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அன்புக்குரிய அண்ணன் இயக்குனர் ரம்யா பாரதி ராஜா பேசுறாரு, இந்த சங்கத்தில் ஏன் பேசல? பேச வேண்டியவங்க ஏன் பேச வேண்டியதானே, குரல் கொடுக்க வேண்டியதானே? குரல் இல்லையே, நீ குரல் கொடுப்பதற்கு விநியோக சங்கத்தில் இருந்தால் கூட எங்கள் தயாரிப்பாளர்களின் வழி தெரிந்து நீங்கள் பேசுகிறீர்களே என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அவ்வளவு சாதனை புரிந்த அன்பு கூறிய அண்ணன் பாரதி ராஜா கூட வாழ்த்துறாரு, இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட அவர் கூட வாழ்த்துறாருங்க. இந்த தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம், நீங்க வரணும் அப்படின்னு நல்ல இதயங்கள் குரல் கொடுக்குது. அந்த நல்ல இதயங்களை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் சார். இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த நெகட்டிவ்லாம் எவன் பாசிட்டிவா? நான் கடவுளை நம்புறவன், காலத்தை நம்புறவன், கர்மாவை நம்புறவன். என்ன நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வித் த காட்ஸ் கிரேஸ், இறைவனோட அந்த வில் பவரால நிக்கிறேன். என்ன வந்த விமர்சனம் வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கேன், பதில் சொல்ல தயாரா இருக்கேன், பேச தயாரா இருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், எந்த இடத்துல வேணாலும் போய் நின்று பேச முடியும். ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சிக்கு நடுவில் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்துக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பேசுனா பேசுவேன், உரிமையை விட்டு கொடுக்காம பேசுவேன். நான் ஓடிடியில் பெரிய படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவீங்களா? சின்ன படத்தை வாங்க மாட்டீங்களா? சின்ன படமும் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவேன், போராடுவேன் சார். எங்க இந்தியாவிலே, நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ரெட்டை வெறி, தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டாக்ஸ் வேணாங்க. மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஏன் என் தமிழ் நான் எனக்காக போய் என் முதல்வர்கிட்ட எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கல சார், என் தமிழ் திரைப்பட உலகத்துக்காக கேட்கிறேன் சார். மாண்புமிகு துணை முதல்வர் அமைச்சர்கிட்ட போய் கேட்பேன் சார், செய்தித்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் கடம்புராஜன் கேட்பேன் சார், நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்பேன் சார். நான் எனக்காக போல சார், என் மக்களுக்காக, என்னுடைய திரையுலகத்துக்காக கேட்பேன். என் 7 மாசமா திரையரங்கத்தை மூடி வச்சுட்டு நீங்க இன்னைக்கு வந்து திரையரங்களை திறக்கணும்னு சொன்னாக்கா இந்த சிஃபார்ம லைசன்ஸை 1 வருஷத்துக்குல எங்களுக்கு அப்படியே ரினியூ பண்ணி விடுங்க, கட்டணமே இல்லாம. நான் பேசுவேன் சார், பேசுறது என் உரிமை. இந்த மாதிரி மற்றவங்களை பேச சொல்லுங்க, மற்றவங்களாம் பேசுனா நான் சார், நான் ஏன் சார் யுவரானர்னு இன்னைக்கு அப்ப நான் ஆஜராக வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கும்? கேள்வி கேட்கறது நல்லா இருக்கும், ஜபச்சம் நல்லா ஒரு தூண்டி அப்படி கேள்வி கேட்டாதான். நான் அமைதியாக பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ கூட நான் கோவப்படல, பரவாயில்ல. நான் டி ராஜேந்தர், அந்த வேகமான ராஜேந்தரெலாம் இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது, விவேகமான ராஜேந்தராக தான் இருப்பேன். சத்திரியன் ராஜேந்தர்லாம் இல்லை, இனிமேல் சாணக்கியன் ராஜேந்தர் தான். ஆ அது எங்களோட உரிமைங்க, பேசுறீங்க வரவேற்க பாரதி ராஜா கூட பேசி பார்த்தாரு, பேச முடியல அப்படின்னு சொல்றதுனால தான்
சார் அது இன்னொன்று சார், அவர் அண்ணன் பாரதி ராஜா எந்த சூழ்நிலையில் அண்ணன் முடிவெடுத்தாரோ அது அவங்களோட விருப்பம். ஆனால் இது என்னோட தாய் வீடு. இன்னொன்று, இங்கே என்னோட சகோதரர்கள் என்னோட உள்ளவங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். எல்லாரும் இங்கேருந்து போனவங்க தானே பிரதர், வந்துடுவாங்க, அது மட்டும் பிரச்சனை இல்லை. சங்கம் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் திருப்பி வருவாங்க, அதான் நடக்கும். அதனால அது அதெல்லாம் அது கூட சங்கங்கள் உருவாக இருக்கு, நிறைய சங்கங்கள் போயிருக்கு. சார் இங்க பாருங்களேன், சொல்லிட்டு செய்யறது வேற, செஞ்சுட்டு சொல்றது வேற. என்னென்ன திட்டங்கள் போட்டு இதெல்லாம் பண்றதுக்கு முடியுமோ அதை முயற்சி பண்ணுங்க. அடுத்துதான் இன்னைக்குதான் சார் நிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு நிக்கலான்னு சொல்லக்குள்ளேயே பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நிக்கணும்னு அவ்வளவு பேர் விருப்பம் தெரிவிச்சாலும் சில பேர் நிக்கிறதுக்கு சில பேர் சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை மீறி தானே சார் நான் முடிவெடுக்கணும்ன்ட்டு இருக்கோம். வேற ஏதாவது கேட்கணும் கேளுங்க. இது அவ்வளவுதான். நான் வந்து கேள்வி கேட்டது ஓடிடியில் பெரிய படங்கள் மட்டும்தானே. இன்னொன்று சார், ஓடிடிக்கு எந்த காலகட்டத்தில் படம் கொடுத்துருக்காங்க? இன்றைக்கி கொரோனா காலம், சூழ்நிலை தெரியா, சூழ்நிலை இவ்வளோ பெரிய பிரச்சனை, என்றைக்கு தேட்டர் திறப்பாங்க, எப்போ தேட்டர் வந்து திறக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த தயாரிப்பில் கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அவங்க சூழ்நிலை எல்லாருக்கும் அவங்கவுங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் சார் தெரியும். இன்னொன்று, ஓடிடிக்கு வந்து இன்னொன்று, ஓடிடி திரைய இது ஒரு அது ஒரு வருமானம். அந்த வருமானத்தை இன்னைக்கு சின்னத்தறி ஒரு வருமானம், ஒவ்வொன்றத்திலும் ஒரு வருமானம் ஒரு தயாரிப்பால் கிடைக்கும், நல்லதான். ஆனால் அது ஒரு வரையறை படித்துக் கொள்ள வேண்டும். இப்போ வந்து சின்னத்தறி வந்தப்போ ஒரு வருஷம் கழிச்சு தான் படம் பண்ணணும்னு சட்டம் கொண்டாந்தோம். அடுத்து 6 மாதத்துக்கு ஆட்டுங்களோ, அடுத்தது அது 6 மாதத்துக்கு 100 நாள் ஆகணும், அடுத்து 50 நாள்லேயே சில பேர் படம் போட்டாங்க, இன்னும் சில பேர் திரைக்கு வந்து சில நாட்களே ஆனன்னு படம் போட ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து சினிமாவில் இதெல்லாம் வந்து ஒரு இது. அதனால் இப்போ வந்து ஓடிடி கூட இப்போ எப்படி விடலாம் அப்படின்றத திரையரங்கு உரிமையோடு உட்காந்து பேசி ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும். தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், எங்களுடைய திரையரங்கு உரிமையாக என்னோட கோரிக்கை சார். இது என்னோட அப்ரோச்சுங்க. சார் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரே ஒரு விஷயம், எல்லாமே எங்களுக்கு கூட ஒரு ஆதங்கம் என்னன்னு கேட்டால், அந்த தயாரிப்பாளர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் எங்களுக்கு எதிரி இல்லை. நாங்கள் இடையில வந்து நாங்கள் விநியோகஸ்தர் சார், அவங்க தேட்டருக்காரங்க. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்க உரிமை நாங்கள் ஒரு பாலமாக இருக்கோம். எங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங்கை கூப்பிட்டுருந்தாக்கா நாங்கள் அந்த தயாரிப்பாளர்கள் சரியான ஒரு வழியை சொல்லியிருப்போங்கிறதான் எங்களோட ஆதங்கம். ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா இப்போ கூட அதான் நான் ட்ரை பண்ணுறேன். தயாரிப்பாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இடையில ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தணும் தான் இன்றைக்கி சினிமா வாழ வைக்க முடியும். அதேமாதிரி திரையரங்கு உரிமையாளர்களோடையும் அவங்களோட பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்தால் தான் சினிமா வாழும் நான் நம்புகிறேன். நான் வந்து அப்ரோச் என்னோடது வேறு சார், என்னோடது பேச்சுவார்த்தை. ஒவ்வொருத்தர் இன்றைக்கி நான் சினிமா உலகத்தில் கொஞ்சம் எனக்கு வந்து இவர் என்ன திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நானும் கொஞ்சம் ஒரு மூத்தவன் என்ற முறையில் என்னுடைய அன்பு தம்பிமார்கிட்ட இப்படிலாம் இருந்து போராடணும்ப்பா, இப்படிலாம் பண்ணணும்ப்பா அப்படின்னு எடுத்து சொல்லி போராடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவங்களுக்கு என்னோட போக்கு, என்னுடைய இந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தா, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நான் பெற்றிருக்கக்கூடிய என்னோடய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு நேர்மையானவனாக எந்த பதவிக்காகவும் ஆசைப்படாமல் ஒரு மாநில சிறுசேமிப்பு துணைத்தலைவர் பதவி, மந்திரி பதவி கூட ஒரு தமிழர் ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்காகலாம் ராஜினாமா பண்ணிட்டு போராடினேன்னா, நிச்சயமாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்காக எங்களுடைய விநியோகஸ்தர்களே இரண்டு தமிழ் திரையுலகம் வாழணும் சார். தமிழ் திரை இல்லை, ஒரு ஜாயின்ட் கமிட்டி கூட்டத்துக்கு கொடுத்துனா என்ன பண்ணலாம், திரையரங்கலை இன்றைக்கி கொரோனாவில் மூடி இருக்குங்க, இந்த பிரச்சனை இருக்குங்க, தேட்டர் திறக்கிறதே கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, இவ்வளோ காலம் இருக்குது, ஒவ்வொரு தயாரிப்பாளர் இவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டம்லாம் போடுறாங்க, என்ன பண்ணலான்னு திரையரங்க உரிமையாளர்கிட்டே நான் ஒரு ஆலோசனை நடத்துவேன். எனக்கு அந்த பக்குவம், அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் தலைக்கணத்தோட சொல்லலை, அந்த பக்குவம் இருக்குது எனக்கு. நிறைய தேட்டருக்காரங்களை பார்த்தா திரையரங்க உரிமையில் இன்னை வரைக்கும் நான் முதலாளி தான் கூப்பிடுவேன். அவங்கள பார்த்து ஐயா என்ன ஐயா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பேசுவேன், டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுவேன், திரைப்பட தயாரிப்பாட்டு பேசுவேன். அந்த பக்குவம் இருக்குது, அனுபவம் இருக்குது. இன்னொன்று, நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்திலிருந்து கோரிக்கை இல்லை. விபிஎஃப் சார்ஜை கட்ட மாட்டோம், கட்டாமல் நாங்கள் கட்டுறதா இருந்தால் நாங்கள் படங்களை திரையிட மாட்டோம்னு அவர் அண்ணன் வந்து அவர் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டார். நாங்கள் தான் வித்து, நாங்கள் தான் எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அசோசியேஷனில் கோரிக்கை வச்சுருக்கோம். இருங்க,
இது வந்து அடாவடித்தனமா எங்கள்ட்ட சொல்றாங்க. இந்த அடாவடித்தனமா வரணும்ன்றது நீங்க பேச்சுவார்த்தைக்கு தேவையில்லைன்றாரு. அது அங்க அதை பத்தி நீங்க வந்து அங்க நடப்பு தயாரி பேசணும். இங்க இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய திரைப்பட விநியோக சங்கத்திலிருந்து திரைப்பட உரிமையாளர்களுடைய சங்கத்துக்கு முறையாக கோரிக்கை வைத்த எங்களோட விஷயத்தில் எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ரோச் தான் எப்பயுமே இது எங்களோட அப்ரோச். எங்களோட அப்ரோச்சுக்கு என்ன மரியாதை கிடைக்குங்கிறத வெயிட் அண்ட் சீ. வணக்கம். இந்த இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த தருணத்தில் பதிலளிப்பது நான் முறையாக கருதலை சார். இல்லை சார், அது ஐயா அது வந்து இயக்குநருமே அவர் ஒரு சாதனையாளர், சாதிச்ச ஒரு இயக்குனர். இல்லை இல்லையா அதை அதை பற்றி அதான் சார். இல்லை 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 சார், அடுத்து வேற ஏதாவது இல்லை. மன்னிக்கணும் மன்னிக்கணும் நண்பா, இந்த கேள்விக்கு நான் அப்புறம் போய் சொல்கிறேன். இப்போ போய் சொல்ல இருங்க. இப்போ அந்த கியூபு கிட்ட இன்னைக்கு இவ்வளவு ஒரு இதுக்கு அடித்தேன், கவர்மெண்ட்டுக்கு வந்து அடித்தேன். சீஃபாமே ப்ரொஜெக்டர் வச்சுக்கிறது டியூட்டி. யாரோட டியூட்டி? திரையரங்கத்தின் டியூட்டி. நாங்கள் ஏன் விபிஎஃப் சார்ஜ் கட்டணும் அப்படின்னு அத்தனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு லெட்ரு, ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு கடிதம் எழுதின உடனே தான் கியூப் இப்போ 50% வந்திருக்காங்க. இன்னும் கூட குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுவோம். அதுதான் அப்ரோச் தான் எப்பயுமே. என்ன ப்ரெசன்டேஷன் இப்போ வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இப்போ பேசுகிறேன்னு சொன்னால் த நேரேஷன், த ஆரேஷன், த ப்ரெசன்டேஷன், பேசுகிற விதத்தில் பேசினா தான் போய் சேரும். அதே மாதிரி இன்னும் அவங்கள்ட்ட பேசி இந்த உரிமைகளை பெறத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கு. ஆ ஐயோ யா யார் இருங்க மன்னிக்கிறேன், நான் சிக்கல் எல்லாம் தீர்க்கறதுக்கு அது சூழ்நிலையை பார்த்து தான் சார் தெரியும் சொல்ல முடியும். இன்னொன்று 2021 போன சட்டமன்ற தேர்தலுக்கு நான் போகல. ஏன்னா ஏன்னா நீங்கள் வந்து இது பாருங்க, போன சட்டமன்ற தேர்தலையோ நான் போன நாடாளுமன்ற தேர்தலையோ நான் ஈடுபடல. காரணம் எனக்கு இந்த எந்திர வாக்குப்பதிவு என்பது தந்திர வாக்குப்பதிவு, மூடுமந்திர வாக்குப்பதிவு அப்படிங்கிற ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை சூழ்நிலை பார்த்து தான் நான் எந்த முடிவும் எடுக்க முடியும். சார் ஒரே ஒரு நிமிஷம், அப்படி அதிமுக தரப்பில் என்னுடைய பேச்சுவார்த்தை நடந்தால் அவங்க அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அதை பற்றி நான் பேசுவேனே தவிர என்ன சார் நான் போய் எங்கேயுமே சம்மன் இல்லாமலாம் அவங்க பார்ப்போம் சார் என்ன முடிவு நடக்குதோ அன்னைக்கு தேர்தல் அப்போ அப்போ என்ன இதோ சார். அவங்க இன்னொன்று சொல்ல சார், இன்னொன்று சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னோடய எல்பிடி எங்களுடைய ஜிஎஸ்டி வரி 12% வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களுடைய ஸ்டேட்டஸ் அவர் ஸ்டேட்டஸ் இஸ் லைக் த வாட்டர்லெஸ் லோட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, தண்ணியில் தாமரம் மாதிரி சினிமா வாடுது. இதை நீக்கி விடுங்க ஏன்னு பிரதமர் மோடிகிட்ட கோரிக்கை வைக்கிறேன். அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து எல்பிடி டாக்ஸ் எடுத்துருங்கன்னு தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நான் வந்து இப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னொன்று சார் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன வேணாலும் நியூஸ் வரலாம், என்கிட்ட கூட கேட்கலாம், நான் நானாக இருக்க விரும்புகிறேன் சார். எனக்கு வந்து எப்பயுமே இப்போ இந்த தேர்தலில் கூட நான் நிற்கிறதுக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு தான் முடிவு எடுத்தேன். யார் யார் நிற்கிறா, என்ன இது பண்ணுறாங்க. இப்போ பாருங்க 22ஆம் தேதி தேட்டர் திறக்க போகுது, விபிஎஃப்க்கு யார் பேசுவா? எல்பிடி நீக்கிட்டு திறங்கன்னு யார் பேசுவா? 7 மாதம் 3 தேட்டருக்கலாம். இன்றைக்கி இந்த சிஃபார்ம் லைசன்ஸை 1 வருஷத்துக்கு இன்றைக்கி கட்டணமே இல்லாமல் புதுப்பிச்சு தரணும். கர்நாடகாவில் இருக்கிற 3 வருஷத்துக்கு ஒரு தான் புதுப்பிக்க. அந்த மாதிரி இதை மாதிரி இன்னொன்று சார், நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கேன். நான் பேசணும் சார் என் மக்களுக்காக, என்னோட என்னை வாழ வச்ச தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக பேசணும். வாய்ப்பு இருந்தால் பேசுவோம் சார், உங்களோட அன்பும் ஆதரவு இருந்தால் பேசுவோம் சார். இப்போ இதில் நின்னே தீரணும்னு மன்னன் ஒத்தை காலில் என் தம்பி மன்னன் நிற்க சொல்லுகின்ற காரணத்தால் நானும் அவரும் போட்டியிடலாம் என்ற முடிவு இப்படி எடுத்து இனிமே தான். இல்லை அதில் எத்தனை பதவி இருக்குன்ற, அதாவது என்ன நீ சிரிச்சுட்டு பேசுனா நான் சிரிச்சுட்டு பேசுவேன். தலைவருக்கு நான் போட்டியிட்டால் அவர் செயலாளருக்கு போட்டியிடுவதாக அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதெல்லாம் இனிமே தான் சார், இப்போ தானே சார் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே நியூஸ் பரவணுன்னா பரபரப்பான பிறகு தான் அடுத்த முடிவுலாம் வைட்டன்ஸு. கல்யாணம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு தானே சார் அப்புறமா கல்யாணம் எந்த மண்டபத்தில் யாரை கூப்பிடணும், எப்படி வைக்கணும், எத்தனை மணிக்கு வைக்கணும், எத்தனை என்ன இது பண்ணணும், எப்படி சாப்பாடு பண்ணணும், அதெல்லாம் அப்புறம். இப்போ ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கணும்.